ஹலோ மைடியா செல்லக்குட்டிஸ், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா. ஸோ முக்கியமாக சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மழையில நினைச்சு ஸ்கூல் போயிட்டு இருந்திருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு தான் உங்களுக்கு கட் டைம் லீவ் அனௌன்ஸ் விட்டுருவாங்கப்பா. என்ன இன்றைக்கி மாதிரி கண்டிப்பாக நாளைக்கு விட மாட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தா இன்றைக்கி 10 மேற்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மட்டும் கல்லூரிக்கு லீவ் விட்டாங்கப்பா. அதே போல் நாளைக்கு மேலே உங்களுக்கு ஏகப்பட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகள் மட்டும் கல்லூரிக்கு லீவ் வரப்போது. ஓகே, கிட்டத்தட்ட பண்ணால் சீர்காழியில் 25 சென்டிமீட்டர் பண்ணால் மழை பதிவாக இருக்குப்பா. ஸோ கன முதல் மிக மிக கனமழை புரிஞ்சிருக்கு. ஓகே, அந்த மாவட்டம் மட்டும் கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, திருவள்ளூர், நாகப்பட்டினம், திருவண்ணாமலை, காரைக்கால், ராணிப்பேட்டை, சென்னை, நாகப்பட்டினம், செங்கல்பட்டு, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் பண்ண இன்னைக்கு கனமழை கனமாக இன்றைக்கு பண்ணால் பள்ளிகள் மட்டும் கல்லூரிக்கு லீவ் விட்டாங்கப்பா. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் பண்ணால் இப்போ நான் சொல்ல போகிற மாவட்டங்களில் ஏகப்பட்ட லீவ்ஸ் உங்களுக்கு அதிகபட்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அந்த மாவட்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறது முடி நம்முடைய சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்க, ஸோ ஜாயின் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நாளைக்கு எந்தெந்த மாவட்டம் கனமழை பொழிந்த வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டங்களுக்கும் இப்போயே பண்ண ஒரு லீவ் அனுப்ப வர வாய்ப்புகள் இருக்குது, அந்த மாவட்டம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓகேங்களா, முதல் மாவட்டமாக பார்த்தீங்கன்னா, ஸோ டிசம்பரில் வந்த கனமழை வெள்ளம் போனால் திரும்பி வர வாய்ப்புகள் இருக்கா என்று பண்ண நியூஸே விட்டாங்கப்பா. ஸோ அந்தளவுக்கு பண்ணால் கனமழை பொழிந்த வண்ணம் இருந்துட்டு நம்முடைய சென்னையில். ஓகேங்களா, இன்றைக்கி பண்ணால் லீவ் அனுப்ப வேண்டியதான், பட் லீவ் அனுப்ப வேண்டிய இல்லை, மழையிலே பண்ண நினைச்சிட்டு போயிருக்கீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அதை சென்னை உட்பட பார்த்தீங்கன்னா, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, காரைக்கால், ராணிப்பேட்டை, வேலூர், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, நாமக்கல், ஈரோடு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் ஆகிய எல்லா மாவட்டத்தும் பண்ண உங்களுக்கு ரெயின் ஆட் விட்டுருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள். ஓகேங்களா, ஸோ மைடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் இருக்க மாவட்டத்தை பேர மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அங்கே நிலவரம் என்ன, மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சிட்டுருக்கா இல்லை மோடமாக இருக்கான்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் அந்த ஒரு பேரை கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஸோ அதே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மிகப்பெரிய ஒரு ரெயின் ஆட் விட்டுருக்காங்கப்பா. நம்முடைய நியூஸ் சேனல்ஸாக தொடர்ந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, வானிலை நிலவரம் என்ன, தற்போது நிலைப்படி என்ன, சென்னையில் பார்த்தீங்கன்னா கனமழை இருக்கா இல்லையா, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் ஆகிய எல்லா மாவட்டத்தையும் பண்ணால் சும்மா தமிழகமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பொழிஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் மழை பார்த்தீங்கன்னா பேஞ்சதே கிடையாது. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னையில் பாருங்கள், சாரி ஜனவரியில் மழை பெய்யுது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணால் ஜனவரியில் மழை பெஞ்சு கிட்டத்தட்ட பண்ணால் முதல் நாளே பண்ணால் லீவ் விட்டாங்கப்பா. அந்தளவுக்கு பண்ணால் கொடூரமான கனமழை பொழிஞ்சவனம் இருந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, ஓகே, நாளைக்கு பண்ணால் கன்ஃபார்மாக எந்தெந்த மாவட்டங்கள் லீவ் அதிக வச்சு வாய்ப்புகள் இருக்குது, எந்தெந்த மாவட்டம் கனமழை இருக்குது என்று பார்த்தீங்கன்னா முக்கியமான மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. மட்டும் பண்ணால் லேசான முதல் மிதமான மழை பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் பண்ணால் இந்த சில எப்படி சொல்லுங்கள் சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சில பகுதியில் பார்த்தீங்கன்னா கனமழையும் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழையும் போயிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கனமழை பொழிஞ்சு உங்களுக்கு சென்னை ஃபுல்லாக லீவ் விட்டுருவாங்கப்பா, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த லீவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், பப்ளிக் எக்ஸாம்லாம் தயாராங்க. ஓகேங்களா, அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த லீவை வச்சு நடத்திட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா, என்ன ப்ரோ லீவ்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லிட்டு படிக்க சொல்கிற படிக்கிறதே கடுப்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ கண்டிப்பாக எதுக்கும் படிக்கிறது கடுப்பாக தான் இருக்கும். ஸோ ஓகே, கொஞ்சமாச்சு படிங்க. ஓகேங்களா, லீவ் டைம்ல கொஞ்சமாச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஓகே, இதை தொடர்ந்து பண்ணால் உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஓகேங்களா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மார்னிங் கரெக்டாக 5 மணிக்கு தான் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் நேற்று நைட்டே விட்டுக்க வேண்டியது, பட் இன்றைக்கி பார்த்தா கன்ஃபார்ம் உங்களுக்கு இன்றைக்கு நைட்டே உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் நைட்டு விட வேண்டியது, சென்னையெலாம் விட வேண்டியது, பட் சென்னையில் பண்ண அந்தளவுக்கு மழை பொஞ்சு பார்த்தீங்கன்னா லீவே விடலை. ஸோ என்ன கதின்னு தெரியல, எதனால் லீவ் இல்லைன்னு தெரியல. ஆல்ரெடி பார்த்தா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம் பார்த்தீங்கன்னா சென்னையில் பண்ண முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரலாம் ஃபுல்லாக லீவ் விட்டனால பார்த்தீங்கன்னா சாலடி பார்த்தீங்கன்னா அந்த லீவ் பார்த்தீங்க அந்த லீவ் பார்த்தா ஈடுகட்ட அந்த சாட்டர்டேஸில் பண்ண ஸ்கூல் வச்சிருக்காங்கப்பா. அதனால் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேற்று இன்னைக்கு லீவ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ என்னோட கருத்து அது. கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கும் பண்ண இந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் மழையில் அணிஞ்சிட்டு போகிற மாதிரி நிலமை விட மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருவாங்க. ஓகேங்களா, லீவ் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நீ நைட்டுக்குள்ள அந்த மாவட்ட ஆட்சியை பொறுத்து உங்களுக்கு நீ நைட்டு நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. அதனால் நீ தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்முடைய கௌதம் மீடியா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் ஆல்ல கிளிக் பண்ணிங்க. மட்டும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ், ஸோ பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன் கொஸ்டின்ஸ் அண்ட் ட்ரெயின் அப்டேட்ஸ் எல்லாமே அடுத்தது உங்களுக்கு அதில் தான் வரப்போது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மிஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கப்பா, அவங்களுக்கும் தெரிய வரட்டும். ஓகேங்களா, ஸோ ஓகே செல்லக்குட்டி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக படிங்க, ஆல் த பெஸ்ட், பார்த்து சேஃபாக இருங்க. லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் சுற்றிட்டு இருக்காதிங்க, பார்த்து சேஃபாக கவனமாக இருங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே செல்லக்குட்டிஸ், தட்ஸ் இட், வீடியோ ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.